மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளை தேசிய மொழிகளாக அங்கீகரிப்பதாக மத்திய கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் ஜாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் 36வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற மத்திய கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மின்னணு பரிமாற்றத்தில் இந்தியா உலக அளவில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் இந்தியாவில் அதிவேகமாக வளர்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். 2023 ஒன்றரை கோடி கிராமங்கள் ஆப்டிக்கல் பைபர் சேவையை பெறும் என்றும் நமது நாடு பழமையான கலாச்சாரத்தையும் மருத்துவ முறைகளையும் உள்ளடக்கியது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் கொரோனா காலத்தில் நமது பாரம்பரிய மருத்துவ முறைகள் பெரிதும் உதவிகரமாக இருந்ததாகவும் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையால் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டு உள்ளதாகவும் ஒருவர் தாய்மொழியில் பயிலும் போது சிரமமான பாடங்களையும் எளிதாக கற்க முடியும் என்றும் குறிப்பிட்டார். Thank you.